ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ சீமராஜா பார்த்துட்டு வரேன். படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், பி அண்ட் சி சென்டருக்கு நல்லா ரீச் ஆகும். ஒரு அட்மாஸ்ட் ஒரு ரஜினி படம் மாதிரி இருக்குது, ஒரு யூஸ்வல் ஸ்டோரி தான், பட் இன் சிவகார்த்திகேயன் ஸ்டைலில் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது, எஸ்பெஷலி ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த வார் சீக்வன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கேமரா நல்லா இருக்குது. இதில் டாப் நோச் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இமான் தான். இமானோட பிஜிஎம் வேற லெவலில் இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள் படம் வந்துட்டு லைக் நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு படம் அவ்வளோ பெரிய ஹீட் பொன்ராம் சார் கொடுத்துருக்காருன்றப்போ நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ஸோ பட் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இந்த படம் பூர்த்தி செய்யலை. பட் இருந்தாலும் பட் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்குறவங்க கண்டிப்பாக பிடிக்கும். அஸ் யூஷுவல் சூரி சாரோட காமெடியும் சிவகார்த்திகேயனோட காமோவும் சேர்ந்து பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்தந்த இடத்துல. பீரியாடிக் போர்ஷன்லாம் பெருசாக நான் எதிர்பார்த்தேன், பட் ஆனால் எதிர்பார்த்த ஒன்று இல்லைன்னு நான் சொன்னோம். படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த் அஸ் யூஷுவல் இமான் சாரோட மியூசிக் தான் சொல்லுவேன். பட் சிவா சார் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்குறோம். ஒரு டிஃப்ரெண்டாக கொஞ்சம் சீரியஸ் ஜானருக்குள்ளே வந்து சிவகார்த்திகேயன் என்டர் ஆகிறாரு. சிவகார்த்திகேயன் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இருக்குது மற்ற படத்தை விட. இந்த படத்தில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் ஒரு சஸ்பென்ஸ், ஐரோனோ எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, ஒரு ஸ்பெஷல் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்குது வித் கிராஃபிக்ஸ் அண்ட் எல்லாத்தோட சேர்த்து, அதெல்லாம் நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் ஆல்ரெடி. காமெடி வந்து எப்பவுமே சூரிய காம்பினேஷன் கூட வந்து நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாங்க, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாங்க, படத்தை என்ஜாய் பண்ணலாம் கன்ஃபார்ம். ஓகே, நல்லா எடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் டபுள் ரோலில் நல்லா இருக்காரு. படத்தில் ஃப்ளாஷ்பேக் தான் ஹைலைட்டு. நின்று பேசும் கடம்ப ராஜா, இந்த ராஜாவோட கம்பேர் பண்ணால் கடம்ப ராஜா நல்லா இருக்காரு. படத்தில் செகண்ட் ஹாஃப் ரொம்ப பெருசு. சிம்ரன் தான் நெகட்டிவ் ரோல், அவங்களை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருந்தா படம் நல்லா ரீச் ஆகிருக்கும் நினைக்கிறேன். படம் ஓகேவா இருக்கும், ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். சிவகார்த்திகேயன் ப்ராண்ட் வந்தால் ரெண்டு மூணு வாட்டி பார்ப்பாங்க, அவ்வளோவா இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை படம், பெருசாக எதிர்பார்த்தோம், அவ்வளோவா இல்லை. படம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா காமெடியாகவும் இருக்குது. அப்புறம் புராண கதை மாதிரி சொல்லி ராஜா காலத்து கதையை சொல்லி நல்லா பண்ணியிருக்காங்க. சம மாசம் பண்ணியிருக்காரு, ஃபைட்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. அதே போல் அந்த 20 மினிட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. சிவா சமத்தம் பண்ணியிருக்காரு, அடுத்த லெவலுங்க இது, செம்ம மாசம் இருக்கு. அந்த ஹிஸ்டாரிக்கல் வந்து செம்மதியாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு. அந்த 20 மினிட்ஸ்ல சீன் அந்த பாகுபலி லெவலுக்கு ட்ரை பண்ணினால சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு.